ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒன் பாட் ரைஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்டான ரெசிபி. இந்த டேஸ்டியான அரிசி பருப்பு சாதத்தை என்னுடைய அத்தை கௌசல்யா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். சரி வாங்க, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அழகு அரிசி, கால் அழகு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அரிசி, கால் பங்கு துவரம் பருப்பு, இதுதான் இதுக்கான ரேஷியோ. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முக்கால் அழகு அரிசிக்கு கால் அழகு துவரம் பருப்பை சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அழகு அரிசி, கால் அழகு துவரம் பருப்பு. அரிசியும் பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பில, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் முழு மிளகு கூட சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ இதில் வாசனைக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அரிசி பருப்பு சேர்த்து லேசாக இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பியும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்தால் 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்புக்கு மொத்தமாக 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1 பங்குக்கு 2 பங்கு அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். எப்போவுமே இது மாதிரி 1 பாட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில் முடிஞ்சு ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து இருக்கு, கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கல. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட நல்ல காரசாரமான ஒரு வறுவல், இல்லைன்னா சிப்ஸு, வத்தல், இது கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஆப்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.